அது அல்லாஹ்வு தஆலா எங்களையோடு இணைச்சி வச்சிருக்கிறார், அது ஒரு நாளும் எங்கள இருந்து பிரியாது. அடுத்தது ஷைத்தானியக்கான குணம் இருக்குது. ஷைத்தானியக்கான குணம் எப்படின்னா, எங்களுக்கு அது வெளியில இருந்து எங்களை அந்த நஃப்ஸோட சேர்ந்து எங்களைய பாவத்தின் பக்கம் அது இருக்கும். அது எங்களையோட இல்ல, ஆனா எங்கள அதுல ஊடுருவல் அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் பத்தி சொல்ற நேரம் யஜ்ரி மஜ்ரத்தம், யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாதங்கள்ல எல்லாம் ஊடுருவி இருக்கும். ரசூலுல்லாஹி பார்த்த நான் சொல்லேனும், இந்த குணம் அல்லது இந்த பாவம் அவர்கள் ரத்தத்துல ஊறிக்குதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ரத்தத்துல ஷைத்தான் ஆதிக்கம் கூட, அதனால அவர் அவ்வளவு பாவம் செய்யறாரு. அந்த ஷைத்தான் எப்பயுமே நஃப்ஸோட சேர்ந்துதான் மனிதனை வளைக்கெடுத்துக் கொண்டிருப்பார். மூணாவது ரூஹானி என்று சொல்றது, இது மலக்குமார்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு குணம், ஒரு உணர்வு. அது மலக்குமார்கள்கிட்ட இருக்குது. அந்த குணத்தையும் அல்லாஹ்வு தஆலா மனிதர்களோட வச்சிருக்கிறார். ஷைத்தானியத்தான குணமும் நஃப்ஸானியத்தான குணமும் இல்லாம வெறுமனே ரூஹானியத்தான குணம் மட்டும் மனிதன்ல செயல்படுமாக இருந்தா அந்த மனிதன் மலக்காக மாறுவார். அந்த மனிதன் புனிதனாக மலக்குடி அந்தஸ்துக்கு போயிடுவார். ஆனா மனிதனோட இந்த ரெண்டும் கலந்திருக்கிறதால மனிதன் எப்பயுமே மனிதனுடைய ஈமான் கூடும், சில நேரம் குறையும், சில நேரம் கூடும், சில நேரம் குறையும். ஆனா அல்லாஹ்வு தஆலா இரக்கம் உள்ளவர், ரமலான் மாதத்துல ஷைத்தானை முழுமையாக விலகிடுறார். ரமலான் மாதத்துல ஷைத்தானுடைய ஆதிக்கம் குறும். ஷைத்தான் அல்லாஹ்வு தஆலா அப்புறப்படுத்தி எங்களுக்கு நஃப்ஸோட போராட சொல்றார், நஃப்ஸோட ஃபைட் பண்ண சொல்றார், நஃப்ஸ கட்டுப்படுத்தி பழக சொல்றார். அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் சொல்லித்தாரா, அது உதயால ஏழுகிறதையும் சொல்றார். நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு, நஃப்ஸ ஒரு புடியில வச்சு கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏழு கிணத்து அல்லாஹு தஆலா சொல்றார். எப்படின்னா, நஃப்ஸுக்குரிய தண்டனை நஃப்ஸ கட்டுப்படுத்தணும். எப்படின்னா, அதுல சாப்பாட்டை குறைக்கணும். நஃப்ஸுடைய சாப்பாடு அதுக்கு விருப்பமானதை கொடுக்கறது தான் அதுக்கு சாப்பாடு. அதுக்கு எது தேவையோ அந்த நேரத்துல உனக்கு அது இல்லை, உன் விருப்பத்துக்கு நான் செயல்பட மாட்டேன், உனக்கு எதெல்லாம் தேவையாயிருக்குதோ அதெல்லாம் நான் உனக்கு தர மாட்டேன், உன் விருப்பமான முறையில எல்லாம் நான் இணங்கி வர மாட்டேன், இப்படின்னு எங்களைய நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுதான் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டுறான், ரமலான் மாதத்துல முதலாவது குறைய கண்டதுல இருந்து சுபஹுக்கு முன்னால சாப்பிடுவோம், திரும்பி மகரிபுக்கு பின்னாலதான் சாப்பிடுவோம். இடையில கிட்டத்தட்ட எவ்வளவு மணி நேரங்கள், கிட்டத்தட்ட 10-12 மணித்தி ஆரம்பங்களாக நாங்க எதையுமே சாப்பிட மாட்டோம். வெயில் கொஞ்சம் தலைக்கு மேல் அடிக்கிற நேரத்துல தண்ணி கேட்கும், அது அந்த நஃப்ஸ் கேட்கும், அது எனக்கு பசிக்குதுன்னு அது கேட்கும், தாவம் வருது.